Hey guys, இன்னைக்கு நம்ம மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாத 10 விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மள பத்தி எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற அவசியமே இல்ல. தெரிஞ்சுக்கவும் கூடாது. ரகசியங்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஆனா அத பாதுகாத்துட்டாலே பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும். சரி, அந்த 10 விஷயங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி கேக்குறேன். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்னு 12 மாதங்கள் நம்ம படிச்சிருப்போம். அத யார் உருவாக்குனா? அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன தெரியுமா? கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க கடைசி வர பாருங்க. யார்கிட்டயும் என்னைக்கும் பகிர்ந்துக்க கூடாத விஷயங்கள்ல நம்பர் 1, யுவர் பாஸ்ட். கடந்த காலம் கடந்துருச்சு, அதை திரும்ப நிகழ்காலத்துல கொண்டு வரக்கூடாது. அது நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, யார் கூடயும் பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள், பேசின பொய்கள், இது எதையுமே பகிர்ந்துக்க கூடாது. ஆமா, தெரியாம கேக்குறேன், நீ என்னை விட பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? செயின் எடுத்திருப்பியா, இல்ல அட்லீஸ்ட் பிளேடு போட்டு பிக் பாக்கெட் எடுத்திருப்பியா? டெல்மி டெல்மி டெல் டெல் அப்படின்னு வடிவேலு டைலாக் எல்லாம் யாராவது கேட்பாங்க. கடந்த காலத்துல பண்ண தப்பெல்லாம் பெருமைன்னு நினைச்சு பேசுறப்போ அது உங்களுக்கே ஆப்பா வந்து முடியலாம். உங்க கூட இருக்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற விஷயம் நீங்க சொன்ன விதத்துல தான் புரியும்னு சொல்லிட முடியாது. நீங்க ஒரு விதத்துல சொல்லிருப்பீங்க, மத்தவங்க வேற விதத்துல புரிஞ்சுப்பாங்க. உங்க கடந்த கால தவறுகள், உங்க கடந்த கால கெட்ட செயல்கள், உங்க கடந்த கால துரோகங்கள், இதெல்லாம் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறப்போ சில பேர் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ இவன் எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு மெச்சோர்டா நடந்துப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் உங்களோட கடந்த காலத்தை வச்சு உங்களை எடை போட ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு, நீங்க கடந்த காலத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்கீங்கன்னு வைங்க. அந்த தப்பை உணர்ந்து இப்போ நீங்க திருந்திருக்கலாம். ஆனா அடுத்து காணாம போற எல்லா பொருளையும் நீங்க தான் திருடுனீங்கிற மாதிரி குற்றச்சாட்டை உங்க மேல வைப்பாங்க. ஸோ கடந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி திருடினேன் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கே பிரச்சனையா போய் முடியும். கடந்த காலத்துல உங்களை முழுசா நம்பின யாரோ ஒருத்தருக்கு பெரிய லெவல்ல துரோகம் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க அதை உணர்ந்து திருந்திருக்கலாம், அதுக்கான கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கலாம். பட் இதை பத்தி மத்தவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறீங்கன்னு வைங்க. சில பேரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு உங்க மேல நம்பிக்கை வைக்கவே தோணாது. அவனுக்கு நீ துரோகம் பண்ண மாதிரி எனக்கும் நீ துரோகம் பண்ணிடுவ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ கடந்த காலம் கடந்துருச்சு, அதை நீங்க முதல்ல மறக்கணும். மறக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ஈஸி தானே. என்னைக்குமே யார்கிட்டையும் உங்க கடந்த காலத்தை பகிர்ந்துக்காதீங்க, அது என்னவா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட், நம்பர் 2, யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இப்படி வடிவேல சொல்ற மாதிரி உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எதையுமே மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. என்னோட பலவீனம் என் குடும்பம், என்னோட பலவீனம் என்னோட கோவம், இப்படி பலவீனங்களை பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, உங்களை மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க பலவீனங்களை பயன்படுத்திப்பாங்க. கோவம் தான் உங்க பலவீனம்னா என்னைக்குமே உங்களை கோவப்படுத்தி மற்றவங்க முன்னாடி கெட்டவனாக்க முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி நான் தினமும் நைட்டு சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரமா எழுந்திருச்சிருவேன், இதுதான் என்னோட பலம் அப்படின்னு பகிர்ந்துக்காதீங்க. உங்களை பிடிக்காதவங்க உங்களோட பலத்தை குறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். ஸோ மற்றவங்க கிட்ட உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எதையுமே பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கே திரும்ப பிரச்சனையை கொடுக்கும். நெக்ஸ்ட், நம்பர் 3, ஹவ் யூ ஃபீல் அபவுட் சம்வன். இவன் இப்படிதான், இவன்கிட்ட இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு, ஆனா பொய் மட்டும் பேசாம இருந்தா இவன் பெரிய ஆளா வருவான், வாயை திறந்தாலே உருட்டுறான், இதுதான் இவன் பண்ற பெரிய தப்பு அப்படின்னு மத்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்கள தவிர்த்துட்டு யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஷேர் பண்ணலாம். ஆனா சுவருக்கும் காது இருக்கும்னு பழமொழி இருக்கு, அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நீங்க ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிற விஷயத்த வேற ஒருத்தர் காதுல கூட எதர்ச்சியா விழுந்திருக்கலாம். ஒருத்தர் இப்படிப்பட்டவர் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதை ரகசியமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து அது சம்மந்தப்பட்டவங்க காதில் விழுந்து உங்க 2 பேருக்கும் மத்தியில் இருக்க நல்ல உறவுல பாதிப்பு வந்துடும். ஸோ எப்போவுமே மற்றவங்கள பற்றி நீங்க என்னெல்லாம் சிந்திக்கிறீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அது உங்க நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு, உங்க நண்பன் கிட்ட வேற ஒருத்தர் பத்தி பேசுறீங்க, அப்போ எதார்த்தமா அவரை பத்தி அவன் ஒரு கிறுக்கன், யாராவது எடுத்த உடனே 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஏதோ ஒரு வருத்தத்துல ஏன் இவன் இப்படி பண்ணா அப்படின்னு உணர்ந்து உரிமையில பேசிருப்பீங்க. ஆனா இது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வேற ஒரு ஆள் மூலமா போய் இதை சேர்றப்போ அது வித்தியாசப்படும். சொல்றவன் எப்படி தெரியுமா சொல்லுவான், டேய் உனக்கு இருக்கு பையனை சொன்னான்டா, காசை ஃபுல்லா வீணடிக்கிறியான், புத்தி இல்லாம செயல்படுறியான், அறிவாளியா இருக்க அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நீ உருப்பட்டிருப்பான்னு சொல்றானே அப்படின்னு சொன்ன விதத்தையே மாத்திருவாங்க. ஏதோ நீங்க தலகணத்துல பேசின மாதிரி ஆகிடும். ஒருவேளை சொல்லியே ஆகணும்னு தோணுனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியா சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா அதை சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இதுதான் சிறந்த வழி. மற்றவங்களை பத்தி நீங்க என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத யார்கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டாம். தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி உங்க வாயே வெனையா அமைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்பர் 4, some people that you dislike. மூஞ்ச பாத்தியா, பண்ணி மூஞ்சு வாய மாதிரி, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, என்னம்மா என்கிட்ட நடிச்சான் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறத தவிர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னைக்குமே சரியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே நான் சரியாதான் புரிஞ்சுப்பேன், சரியாதான் செய்வேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன்னா ஏதோ ஒரு வகையில தப்பு செஞ்சிருப்பான், செஞ்சுதான் ஆகணும். அப்போ ஒரு நல்லவனை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் செஞ்சதெல்லாம் தப்பாவே நினைச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட எனக்கு இவனை பிடிக்கவே செய்யாதுன்னு சொல்றப்போ அவன் கூட இருக்க மக்களுக்கும் அவன் மேல கெட்ட அபிப்பிராயம் உண்டாகும். அவன் கிட்ட பேசுறதையே தவிர்த்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க எல்லார் முன்னாடியும் நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் நல்லவன்தான்னு உங்களை அசிங்கப்படுத்திட்டா உங்களோட மரியாதையும் போயிடும். அப்புறம் நீங்க எல்லாருக்கும் கெட்டவனா தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால எனக்கு இவனை பிடிக்காது அப்படிங்கறத பத்தி யார்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்பர் 5, earnings. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, மாசம் எவ்வளோ சேமிக்கிறீங்க, எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பாசிவா எவ்வளோ வருமானம் வருது, பேங்க் பேலன்ஸ் என்ன, எவ்வளோ நகை வச்சிருக்கீங்க, இப்படி சம்பாத்தியம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் யார் கூடயும் பகிர்ந்துக்க கூடாது. உங்ககிட்ட இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இருந்ததை எடுத்துக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. இதனால இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு. நீங்க மற்றவங்க கிட்ட உங்க சம்பாத்தியங்களை பத்தி பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அடையாளத்தை உங்களோட சம்பாத்தியத்தை வச்சுதான் தீர்மானிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதையே தான் மற்றவங்க கிட்டையும் பயன்படுத்துவீங்க. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு மாசம் 15,000 தானா, நான் மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறேன், அதுவே எனக்கு பத்த மாட்டேங்குது, நீங்க எப்படி 15,000 வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிடும். ஆஃப்டர் ஆல் 20 கோடி லாஸ்மா, அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கான், ஏ மணி கம் டுடே கோஸ் டுமாரோயா அப்படின்னு வடிவேலு டயலாக் திரும்பி வந்துருச்சு. இப்படி சிங் இந்த ரெயின்னு பந்தா பண்றதுனால எந்த யூஸும் இல்லை. இவன்ட்ட நிறைய இருக்குன்னு எல்லாரும் ஆட்டையை போடுதான் பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருக்க சமயத்திலையும் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும், உதவணுங்கிற எண்ணமே வராது. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா நீங்க ஏதாவது செய்வீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்றது, டூருக்கு ஏற்பாடு பண்றது, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு மற்றவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. வாயை விட்டு ஓப்பனாகவும் சிலர் கேட்டுருவாங்க. அந்த டைம்ல நமக்கு மறுக்கவும் மனசு வராது. என் வருமானம் இவ்வளோன்னு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பொருள் வாங்கினாலும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ பெரிய ஆளு, மாசம் 1,00,000 சம்பாதிக்கிற, 20,000லாம் உனக்கு பெரிய காசா, வாங்கு வாங்கு பிடிச்சத வாங்கு, இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஒரு சிலர் நம்ம வயசோட வருமானத்தை கம்பேர் பண்ணுவாங்க. என்னையா 45 வயசுன்னு சொல்ற, இன்னைக்கு வேற மாசம் 40,000 தான் வாங்குறியா, 25 வயசு தான் ஆகுது எனக்கு, நானே 30,000 சம்பாதிக்கிறேனே அப்படின்னு மட்டம் தட்டி பேசுவாங்க. சில பேரு நம்மளோட தானே ஒன்னா குப்பை கொட்டினா, இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறானே அப்படின்னு பொறாமப்படுவாங்க. சிலர் இவனை மாதிரி நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. ஆனா இன்னும் சில பேரு இவனை விட நான் எப்படி சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு பேராசை வைக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய சம்பாத்தியம் இருக்குன்னு தெரியறப்போ நம்ம கிட்ட பழகிற நிறைய மக்கள் நம்ம கிட்ட காசுக்காக பழக ஆரம்பிப்பாங்க. உண்மையான அன்பு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாயிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம தான் வழியை உருவாக்கி கொடுக்குறோம். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ காசு என்கிட்ட இருக்குன்னு யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. அதே மாதிரி என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குன்னு நான் மற்றவங்க கிட்ட காட்டணும்னும் ஆடம்பரமா வாழாதீங்க. எவ்வளோ பணம் இருக்குன்னு காட்டிக்காம எளிமையா உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுட்டு வாழறது சிறந்தது. உங்க வருமானத்தை ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வருமானத்தை பத்தியும் பேங்க் பேலன்ஸ் பத்தியும் உங்ககிட்ட இருக்க செல்வத்தோட அளவை பத்தியும் என்னைக்குமே யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6, லவ் லைஃப். உங்களோட காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இத பத்தியும் பகிர்ந்துக்க வேண்டாம். நான் இவ்ளோ மகிழ்ச்சியா வாழறேன், என் மனைவி இப்படி பாத்துக்கிறா, எனக்காக எல்லாமே செய்யறா அப்படின்னு ரொம்ப பெருமையாவும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இவெல்லாம் ஒரு பொண்ணா, காலையில எழுந்தச்சுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு குறை சொல்லவும் கூடாது. என்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயங்களை வெளியில கொண்டு போறோமோ அன்னைக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை தானே போடுறாங்கன்னு இடையில 1 2 பேர் வந்து இன்னும் ஏத்தி விட்டுட்டு போவாங்க. மத்தவங்களுக்கு அந்த சண்டை ஸ்டோரி டைம் பாஸா தெரியும். நல்லா புறம் பேசுறதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். லவ் லைஃப் மட்டும் இல்ல, எந்த குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும் அதை பத்தி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. சில நேரங்கள்ல நல்லா ஹாப்பியா வாழறதையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. இதுக்கான விளைவுகள் பயங்கரமா இருக்கும். தன்னோட சண்டைய மத்தவங்க கிட்ட பகிர்ந்து மத்தவங்க அதை இன்னும் ஏத்தி விட்டு பிரிஞ்ச கப்பல்லாம் இருக்காங்க. ஸோ உறவுகளுக்கு மத்தியில இருக்க எந்த விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்பர் 7, டோன்ட் அட்வர்டைஸ் யோர் ஹாப்பி லைஃப். டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரைவசியே இல்லாம போச்சு. vlogging, postingங்கிற பேர்ல பிரைவேட்டா வச்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பப்ளிக் ஆக்குறாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம்ங்கறதை என்னைக்குமே அட்வர்டைஸ் பண்ண கூடாது. பிரெக்னன்சி விஷயத்தை கூட சோஷியல் மீடியால அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம். குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அப்புறம் நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கின பொருட்கள், இதை எதையுமே இன்ஸ்டாகிராம், Facebook, YouTubeனு போஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், உங்க சந்தோஷத்தையும் வெற்றியையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், உங்க கமெண்ட் பாக்ஸ்ல வர முக்காவாசி கமெண்ட்ஸ் உண்மையா ஆத்மாத்தமா எழுதப்பட்டதான்னு தெரியாது. மூணாவது விஷயம், கெட்ட கண்களை உங்க வாழ்க்கை மேல நீங்க ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நாலாவது விஷயம், பொறாமை எண்ணம் கொண்ட மக்களை உங்க வாழ்க்கைக்குள்ள வாண்டடா எழுத்து போடுறீங்க. அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க போடுற போஸ்ட், உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட அப்டேட்ஸ், இதெல்லாம் யார் உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு தெரியாது. தினமும் சண்டே நான் வெளியில போவேன், இந்த வழியில போவேன் அப்படின்னு அப்பட்டமா ரூட்டு போட்டு விளாகிங் பண்றப்போ உங்க வழியில நிறைய பேர் குறுக்க வரலாம். பல ஆபத்துகள் நிறைஞ்ச விஷயங்கள் கூட நடக்கலாம். ஸோ உங்களோட சந்தோஷம், வெற்றி, இதெல்லாத்தையும் சோஷியல் மீடியால போட்டு அட்வர்டைஸ் பண்ணாதீங்க. பண்ணலாம், 1-2 வாட்டி போஸ்ட் போடுறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட். அதையே பழக்கமா வச்சுக்கிட்டு தினமும் போஸ்டா போட்டாதான் பிரச்சனை. நெக்ஸ்ட், நம்பர் 8, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். திடீர்னு மண்டையில ஏதோ ஞானோதயம் பிறந்து புது புது ஐடியாஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். யாருக்குமே தோணாத சில சிறந்த ஐடியாஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு வர ஐடியாஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை நிறைவேற்றுறதுக்கான சக்தியும் தகுதியும் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த ஐடியாஸை மற்றவங்க கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறப்போ அதை அவங்க ஆட்டைய போட்டுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தங்கிட்ட ஒரு ஐடியாவை ஷேர் பண்றப்போ அதை செயல்படுத்த உங்ககிட்ட தகுதி இல்லைனாலும் அவங்ககிட்ட அந்த தகுதி இருக்கப்போ தான் முன்னேறணும்னு தான் சுயநலமா யோசிப்பாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க அந்த ஐடியாவை நிறைவேற்றுறதுக்கான தகுதிக்கு வந்து நிப்பீங்க. ஆனா அப்போ உங்களால முடியாது. என்ன காரணம்? அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அவங்க அந்த ஐடியாவை திருடி நிறைவேற்றி வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வர ஐடியாஸ் எல்லாம் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களால அதை செய்யவே முடியாத சூழ்நிலை வரப்போ அந்த ஐடியானால மக்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்கிறப்போ உங்க குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் இல்ல உங்களுக்கு தோன்ற ஒரு நபர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும். என்னைக்குமே மற்றவங்க கிட்ட உங்க ஐடியாஸை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திச்சுக்கணும். இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. டேய், செருப்பு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்டா, இந்த ஏரியால செமையா போகும் அப்படின்னு ஒரு ஐடியாவை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. அதை அவங்க ஆட்டைய போட்டு செருப்பு கடை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அது கேவலமா ஓடுது. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? உங்க மேல எல்லா பழியும் தூக்கி போடுவான். ஊர் ஃபுல்லா இது இவனோட ஐடியா தான், என்னோட காசெல்லாம் போச்சேன்னு புலம்புவான். ஒரு பக்கம் அப்பாடா நல்ல வேலை நம்ம கடை ஓபன் பண்ணலன்னு ஃபீல் இருக்கலாம். ஆனா ஒரு வகையான கில்ட் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மேபி அந்த ஐடியா அவனோட சொந்த ஐடியாவா இல்லைங்கிறதுனால கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியாம பிசினஸ் ஊத்திருக்கலாம். நீங்க ஒரு வேளை அந்த செருப்பு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா சக்சஸ் கிடைக்க வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஸோ உங்களோட பாதுகாப்பை கருதியும் மற்றவங்களோட பாதுகாப்பை கருதியும் யாருக்கிட்டையும் உங்களோட ஐடியாஸை பகிர்ந்துக்காதீங்க. ஒரு ஐடியா பண்ணாலும் அதை சிறப்பா, தரமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நம்பர் 9, டோன்ட் டெல் எனி ஒன் அபவுட் யோர் நெக்ஸ்ட் மூவ். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களோட வெற்றிக்கான பிளான்ஸ், அப்புறம் யுக்திகள், இது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர லாபத்தை வச்சு வித்தியாசமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வெளியில சொல்லிக்க வேண்டாம். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை வச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்கிறத கண்டுபிடிக்க ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்காதீங்க. உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டா ஈஸியா உங்களை தோக்கடிக்க நீங்களே ரூட்டு போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். செஸ் விளையாடுறப்போ உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னு ஆப்போனன்ட் கெஸ் பண்ணிட்டா ஆபத்து உங்களுக்கு தான். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு முறையும் அடுத்து நான் இதை பண்ண போறேன், அடுத்து நான் இதை செய்ய போறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க தான் முட்டாளாவீங்க. உங்களோட அடையாளத்தையே இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் பொய்யான பாராட்டுகளை தெரிவிப்பாங்க, பொய்யான ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாத மாதிரி கூட பண்ணலாம். சில பேரு இதெல்லாம் நல்லாவா இருக்கும், போய் எதுலயும் மாட்டிக்காத, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்க நெக்ஸ்ட் மூவை அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு பாராட்டு வாங்குறப்போ அதை அடையாமையே அடைஞ்ச சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷம் கூட உங்களோட வெற்றி பாதையில ஒரு தடையா வந்து நிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட அடுத்த மூவ், இதுதான் என்னோட இலக்கு, இதுதான் என்னோட கனவு அப்படின்னு மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஒருவேளை அதை அடைய முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க. உங்களோட தன்னம்பிக்கையும் குறைஞ்சிரும். சில எதிரிகளை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த மூவ் என்னன்னு யார்கிட்டையும் சின்ன க்ளூ கூட காட்ட வேண்டாம். ஒரு விஷயத்த சொல்றதை விட செய்யறது சிறந்தது. இன்னும் சிறப்பான வரிகள்ல சொல்லணும்னா, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத செய்யறதுக்கு முன்னாடி சொல்றதை விட செஞ்சுட்டு சொல்றப்போ உங்களோட பவர் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி நீங்க வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜிஸையும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நீங்க என்ன யுக்திகள் பயன்படுத்துறீங்க, என்ன பிளான் இருக்கு, இது எதையுமே ஷேர் பண்ண வேண்டாம். ஷேர் பண்ணாம இருந்தாலே பாதி வெற்றி தான் கிடைக்கும், நல்ல மோட்டிவேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 10, நெவர் எவர் ஷேர் த சீக்ரெட்ஸ். ரகசியங்களை பாதுகாக்க தெரிஞ்சாலே உங்களால இந்த உலகத்துல எளிமையா சர்வைவ் பண்ண முடியும். நீங்க ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. மத்தவங்க உங்ககிட்ட ரகசியம்னு சொன்ன விஷயங்களையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. மச்சா, நான் 10 அரியர் வச்சிருக்கேன்டா, யார்கிட்டயும் சொல்லாத, ரகசியமா வச்சுக்கோ, ஓகேவா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட ரகசியத்தை சொல்றீங்க. ஆனா அவன் ஊர் ஃபுல்லா டமாரம் அடிச்சிட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? துரோகி, சொல்லாதன்னு சொன்னா சொல்றான், ஊர் ஃபுல்லா சொல்லிட்டீடா அப்படின்னு அவனை திட்டுவீங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ரகசியம்னு இருக்க விஷயத்த உங்களாலேயே ரகசியமா வச்சுக்க முடியாததுனாலதான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணீங்க. அதை அவனும் ரகசியமா வச்சுக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? ஸோ எந்த சீக்ரெட்டா இருந்தாலும் யார்கிட்டயும் பகிராத வர அது சீக்ரெட்டா மட்டுமே தான் இருக்கும். இந்த ரகசியத்தை பத்தி ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜ்யத்தோட மந்திரிக்கு ரகசியம்னு ஒரு விஷயம் சொன்னா அதை மறைச்சு வச்சுக்க முடியாது. அந்த ரகசியத்தை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமா. ஒருவேளை அதை ரகசியமா வச்சிருந்தா அவரோட வயிறு பெருசாகி வெடிச்சு செத்துருவாராம். ஒரு நாள் ஆத்தோரமா குளிக்க போனாராம் ராஜா. எதிரி நாட்டவர்கள் படையெடுக்க ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு மந்திரிக்கு தகவல் வருது. அதை சொல்றதுக்காக வேகமா ஆத்து பக்கம் ஓடி வந்த மந்திரி ராஜாவை தேட, ராஜாவும் புதர் பின்னாடி மறைஞ்சு குளிச்சுட்டு இருந்தாராம். அரசே ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி ஓடி போய் அரசரை பார்த்த மந்திரி ஷாக் ஆகிட்டாராம். என்னன்னு பார்த்தா அந்த நாட்டை ஆள்ற அரசருக்கு கழுத காது. இத பார்த்த மந்திரி செம்ம ஷாக் ஆகி, என்ன அரசே உங்க காது இப்படி இருக்கு, இதனாலதான் தலைப்பாகையா காதை மறைக்கிற மாதிரி கட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அரசரும், அடை இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என்றால் உன் தலையை துண்டாக்கி விடுவேன், இதனை ரகசியமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, மந்திரிக்கு ரகசியத்தை வெளியில சொல்லணும், இல்லனா வயிறு ஊதி வெடிச்சிரும். சொல்லக்கூடாதுன்னு ராஜாவோட கட்டளை. சோ வெளியில சொன்னாலும் செத்துருவாரு, சொல்லலனாலும் செத்துருவாரு. என்ன பண்ணலான்னு மண்டைய பிச்சுக்கிட்ட மந்திரிக்கு நேரமாக ஆக வயிறு பெருசாக ஆரம்பிக்குது. உடனே பிளான் பண்ணி ஒரு குழிய தோண்டி மரத்தோட விதைய போட்டு, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லி குழிய மூடிடுறாரு. அவரோட வயிறும் குறைய ஆரம்பிக்குது. வருடங்கள் போகுது, அந்த மரமும் பெருசா வளர்ந்துருச்சு. அப்பெல்லாம் அரசவையில இருந்து ஒரு தகவல் வந்தா மக்களுக்கு முக்கியமான செய்தி அப்படின்னு முரசு கொட்டுவாங்க. அப்ப முரசு கொட்டு செய்யறதுக்காக அந்த வளர்ந்த மரத்தை வெட்டி முரசு கொட்டு செஞ்சிடுறாரு. அரசவையில இருந்து முக்கியமான தகவல் வருது, அதை சொல்றதுக்காக முரசு கொட்டுறவரு கொட்டை தட்டுறாரு. ஆனா அதுல டம்முன்னு சவுண்டு வராம ராஜான்னு சத்தம் வருது. திரும்ப ஒரு கொட்டு கொட்டுறாரு, காதுன்னு வருது. அப்படியே ஸ்பீடா கொட்டுறப்போ டம்மு டம்முன்னு சவுண்டு வராம ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு ஊர் ஃபுல்லா அந்த டமாரம் சத்தம் தான் கேக்குது. உடனே அரசவையில இருந்த மக்கள் இந்த தகவலை கேட்டுட்டு ராஜாவோட தலைப்பாகைய கழட்டி பாக்குறாங்க. மொத்த அரசவையும் சிரிப்பா சிரிக்குது. இப்ப நம்ம மந்திரி வசமா மாட்டிக்கிட்டாரு. ஒரு ரகசியத்தை ரகசியமா வச்சுக்காதப்போ எவ்வளோ பிரச்சனை வரும், அதை வெளியில சொன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்னு இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கலாம். இது கதை தான், நிஜ வாழ்க்கையிலயும் சில சம்பவங்கள் இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள்னு செட் பண்ணது ஜூலியஸ் சீசர். முந்தைய ரோமன் வருடத்துல 304 நாட்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. வருடத்துக்கு 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா ஜூலியஸ் சீசர் தான் காலநிலைகளுக்கு ஏத்த மாதிரி வருடத்தோட நாட்களையும் மாதங்களையும் மாத்தி கட்டமைச்சாரு. கேலண்டர்ல லீப் இயரையும் சேர்த்து ஆட் பண்ணாரு. இவரால தான் நமக்கு இன்னைக்கு வருடத்துக்கு 12 மாதங்கள் இருக்கு. இப்ப அந்த நிஜ வாழ்க்கையில நடக்கிற ரகசியத்தை பார்க்கலாம். ரொம்ப பெரிய பிராண்டான கோகோ கோலா பண்றதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா. அவங்க 2 பேரும் ஒரே ஃபிளைட்ல ஒரே ட்ரெயின்ல ஒன்னா பயணிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க 2 பேரும் பயணிக்கிற வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் இறந்துட்டா ஃபார்முலாவும் போயிடுமே. அதனாலதான் எப்படியெல்லாம் ரகசியங்களை பாதுகாக்கிறாங்க, எப்படிப்பட்ட யுக்திகளெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. இந்த 10 விஷயங்களையும் என்னைக்குமே யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. பகிர்ந்துக்கிட்டா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதையும் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.